அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கும், ஒவ்வொரு நிறங்கள் ஏற்புடையதாக இருக்கும், ஒவ்வொரு வழிபாடு முறைகளை நம்ம செய்வோம். அதே போல தான் புதன்கிழமையன்று நம்ம எந்த கடவுளை வழிபடுவது, எந்த நிறம் எந்த கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கப் போகிறது, எப்படி வழிபட்டால் நம்ம என்னெல்லாம் பலன்களை பெறப்போகிறோம், இது பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு நிறங்கள் அப்படிங்கிறது ஏற்புடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, புதன் பகவானுக்கு உரிய நிறமாக இருப்பது அப்படின்னா அது பச்சை நிறம்தான். பொதுவாக புதன் பகவான் அறிவுக்கு உரிய கிரகமாக தான் சொல்லப்படுது. நம்மளுடைய திறமைக்கும் அறிவுக்கும் உண்டான நன்மைகளை அடைய புதன் பகவான் சரியான இடத்துல அமர்ந்திருப்பது தான் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். நம்மளுடைய சுய ஜாதகத்தில் புதன் பகவானினுடைய நிலை அப்படிங்கிறது சரியாக அமையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய புத்தியும் மந்த நிலையை அடைந்து விடும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. இதனால் நம்ம வெற்றி அடைவதே ஒரு முடியாத காரியமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக புதன் பகவானினுடைய அருள் இருந்தால் நம்ம எல்லா காரியத்திலுமே நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி நிலையை அடையலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. பொதுவாக நம்ம புதன் பகவானினுடைய அருளை பெற நம்ம எப்படி வழிபாடு முறைகளை மேற்கொள்ள வேண்டும், அப்படி எப்படி நம்ம எந்த விதத்தில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், அதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னா புதன் பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும் அப்படின்னே கூட சொல்லலாம். வருமானம் பெருகுவதற்கும் புதன் பகவானினுடைய அருளை பெறவும் அவருக்கு உகந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாயை நம்ம ஒரு சிறப்பான முறையில் நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது ஒன்றுமே கிடையாது, நம்ம உணவில் சிகப்பு மிளகாய் சேர்த்துவோம், அப்படி சிகப்பு மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயை சேர்த்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கு ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யலாம். திருஷ்டிக்காக கட்டக்கூடிய எலுமிச்சை பழத்துடன் பச்சை மிளகாயை சேர்த்து நம்ம கட்டுவது துஷ்ட சக்திகளை துவம்சம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பரிகார முறையாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி செய்வதன் மூலமாக நம்மளுடைய தொடர் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். வருமானம் அதிகரிக்கவும் நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழவும் புதன் பகவானினுடைய நம்ம அருளை பெறவும் இந்த வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகச்சிறப்பான ஒன்றாக தான் இருக்கும். பொதுவாக அது என்ன வழிபாடு அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ மரகதலிங்கம் ஏதாவது ஒரு கோவில்களில் இருக்குங்க. நமக்கு தெரிந்த கோவில்களில் உண்மையாகவே அது மரகதலிங்கமாக இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த லிங்கத்தை நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னாலும், புதன்கிழமைகளில் நம்ம சிறப்பான முறையில் வழிபட்டு வந்தாலும் நமக்கு பல வகையில் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் மந்த புத்தியுடைய குழந்தைகள் மரகதலிங்கத்தை வழிபாடு செய்யலாம். மேலும் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை நிறம் அப்படிங்கிறது உடலுக்கும் மூளைக்கும் நிறையவே ஒரு நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடியதாக தான் இருக்கும். இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய குழந்தைகளும் ரொம்பவே சிறந்த அறிவாளிகளாக ஆகுவாங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, முந்தைய காலத்தில் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் பொதுவாக வருடந்தோறுமே பச்சை நிற புடவையை பரிசாக கொடுப்பாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் இதே போல் அவர்கள் தொடர்ந்து நம்ம இது பாசப்பணிப்பு இருக்கணும், அன்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புடவைகளை வாங்கி தருவாங்களாம்.
அதேபோல் நீங்கள் புதன் கிழமைகளில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை தானமாக தருவதன் மூலமாகவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மை கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் குடும்பங்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறவும் பச்சை நிறம் அப்படிங்கிறது நமக்கு பெரிதும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். நம்ம பச்சை நிற பொருள்களை ஆடுகளை மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதே போல் புதன் பகவானுக்கு உரிய இது அப்படின்னு சொன்னால் பச்சை நிறந்தாங்க. பச்சை நிறத்தை கொடுப்பதால் தொழில் வளமும் குடும்ப வளமும் சிறப்பாக இருக்கும். நம்ம சிறப்பான முன்னேற்றத்தை நம்ம பெறலாம். புதன்கிழமை தோறும் புதன் பகவான் வீற்றிருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று பச்சை நிற தானியத்தை இல்லை அப்படின்னா பச்சை நிறத்தால் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்களை நம்ம நைவேத்தியமாகவும் பக்தர்களுக்கு தானமாகவும் கொடுப்பதன் மூலமாக நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பணத்தடை மற்றும் வருமான தடை இருப்பவங்களும் இதுபோல் மேலும் சில சிறப்பான பரிகாரங்களை செய்து மிகச்சிறப்பான அருள்களை அவங்க எளிதாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் வேண்டும், தொழிலில் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னா புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மென்மேலும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஞானத்திற்கும் அறிவு வளத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரணமான கிரகமாக இருப்பவர் அப்படின்னா புதன் பகவான் அப்படின்னே கூட சொல்லலாங்க. பொதுவாக நமக்கு தீர்க்க முடியாத ஒரு விஷயங்களை எளிதாகவே மற்றவர்கள் தீர்த்து விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதன் பகவானினுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் புதன் பகவானினுடைய அனுக்கிரகம் இருந்தால் அவங்க வக்கீல், போலீஸ் இந்த மாதிரி மிகச்சிறப்பான ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. நவ கிரகங்களில் சூரியனுக்கு அடுத்திருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது புதன் தான். கிரகங்களில் மிகச்சிறியதாக இருந்தாலும் சரி, சந்திரனுக்கு அடுத்து மிக வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் அப்படின்னா புதன் பகவான் தான். மேலும் புதனுக்கு சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும். அதனால் புதன் புத்தி அறிவு ஞானம் பெற்றவர்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாகவே நம்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மனது அப்படிங்கிறது மிக தூய்மையானதாக தான் இருக்கும். மேலும் அலங்குடி தலத்திற்கு சென்று புதன் பகவானை நீங்கள் சிறப்பாகவே வழிபட்டு வரலாங்க. அதே போல் இந்த புதன் பகவானினுடைய அனுக்கிரகம் பெற்றவங்க சிறந்த பேச்சாற்றல், நகைச்சுவை உணர்வு, இந்த மாதிரி நடிப்பு, நாடகம், கணிதம், ஜோதிடம், சிற்பம் படித்தல், சித்திரம் வரைதல், இந்த மாதிரி எழுத்துக்களை எல்லா துறைகளிலுமே அவங்க ரொம்பவே அறிவாளிகளாக தான் இருப்பாங்க. அதனால தாங்க சொல்லப்படுறாங்க என்ன அப்படின்னா புதன்கிழமையில் நம்ம கடவுளை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பான ஒரு அறிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் தொழிலில் நம்ம முன்னேற்றம் அடையலாம். சிறப்பான வெற்றியை அடைய புதன் பகவானினுடைய அருள் தான் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாகவே இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் அடையவில்லை அப்படின்னா கூட அவங்க தாராளமாக புதன் பகவானினுக்கு வழிபாடு செய்யலாம். மேலும் புதன்கிழமையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் புதன் பகவானினுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு சிறப்பான தீபதூப ஆராதனை காண்பித்தும் பச்சை நிற அதாவது நைவேத்திய பொருள்களை நீங்கள் படித்தும் வழிபட்டு வரலாம். இப்படி நம்ம சொல்லக்கூடிய சிறு சிறு வழிபாடு முறைகளை நீங்கள் கடைபிடித்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவள் பொறி பாயாசம் போன்றவற்றை பக்தர்களுக்கும் நைவேத்தியமாக கொடுக்கலாம். இப்படி நம்ம புதன்கிழமையில் கொடுப்பதன் மூலமாக புதன் பகவானுடைய ஏதாவது ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும். மேலும் புதன்கிழமைகளில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். நம்ம வெள்ளியில் மரகத பச்சை மோதிரம் அணியலாம். இப்படியெல்லாம் நம்ம செய்வதன் மூலமாக நமக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவானை நம்ம எப்படி வழிபடுவது வணங்குவது, அப்படி வழிபட்டு வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கப் போகிறது,
இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதன் முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.